ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம ஊர் வேலூர். நம்ம இன்றைக்கி வேலூர் லக்ஷ்மி பிரைடல் ஸ்டூடெண்ட் அகாடமி பற்றி பார்க்க போகிறோம். இவங்க பார்த்திங்கன்னா இந்த பார்லர் ஃபீல்டில் பார்த்திங்கன்னா ஒரு 20 வருஷமாக இருக்காங்க. அகாடமி பார்த்திங்கன்னா ஒரு 10 இயர்ஸாக நடத்திட்டு இருக்காங்க. இந்த அகாடமியில் பார்த்திங்கன்னா ஒரு 500 பேர் மட்டும் ஸ்டூடெண்ட் வந்து இவங்க கற்றுக் கொடுத்து ஃபுல்லாகவே ஷாப்பெல்லாம் வைக்கிற அளவுக்கு எல்லாமே இருக்காங்க. வேலூர் சரௌண்டிங்லேயே ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 20 ஷாப் வச்சுருக்காங்க. டோட்டலாக ஒரு 100 பேருக்கு மேலே ஷாப் வச்சுருக்காங்க. ஹவுஸ் ஒய்ஃபர்ஸ் எல்லாம் பார்ட் டைமாக வந்து அது மாதிரி கல்யாணத்தில் போய் மேக்கப் பண்ணுற மாதிரி எல்லாமே எய்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க இது மாதிரி லாஸ்ட்டாக ஒரு 1 இயர் மட்டும் வீடியோ போட்டோம். வீடியோ நல்லா ரீச் ஆகிடுச்சு. இப்போ வந்து அட்மிஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இவங்களுக்கு கோர்சஸ்க்கான அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகுது. நல்ல ஒரு வீடியோ பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணோம். இது ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது, பெண்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாக் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். ஓகே, பாய். வணக்கம் மேடம். உங்கள் லக்ஷ்மி பிரைடல் ஸ்டூடெண்ட் அகாடமி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேடம். இந்த பிரைடல் ஸ்டூடியோவில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அதை பற்றி சொல்லுங்க, நல்லாயிருக்கும். ஓகே சார், எங்களோட அகாடமியில் வந்து பிரைடல் கோர்ஸ் இருக்குது. பிரைடல்னால் வந்து கல்யாண பொண்ணுக்கு என்னென்ன பண்ணுறோமோ A to Z ஃபுல்லாக எல்லாமே எடுப்போம். இது ஒரு தனி செக்ஷனாக இருக்குது. இன்னொரு கோர்ஸ் வந்து பார்லர் சர்வீஸு ப்ளஸ் பிரைடல் கோர்ஸ், ரெண்டும் ஜாயின் பண்ண மாதிரி ஒரு கோர்ஸ் இருக்குது. அந்த கோர்ஸ் முடிச்சிங்கன்னா நீங்கள் உடனடியாகவே வந்து ஒரு பார்லர் வச்சு ரன் பண்ணுற அளவுக்கு ட்ரெயின் பண்ணிவிடுவோம். பிரைடல் கோர்ஸ்னால் மேக்கப்பு, ஹேர் ஸ்டைலு, ஸாரி ட்ராப்பிங், ஃப்ளவர் மேக்கிங், இந்த மேக்கப் சம்மந்தப்பட்ட எல்லாமே வந்துடும் சார். இப்போ மேக்கப் கோர்ஸ் வந்து எவ்வளோ மேடம் அமௌண்ட் ஆகும்? மேக்கப் கோர்ஸும் 35,000 சார்ஜ் பண்ணுறோம் சார். அதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் தான் மேடம்? குவாலிஃபிகேஷன் எதுவும் வேண்டாம் சார், எது இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் அவ்வளோதான். மெயினாக இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் வந்து பண்ணலாம். இப்போ ஏஜ் இது மாதிரி? ஏஜ் கூட, ஏஜ் கூட எதுவுமே இல்லை, நீங்கள் எந்த ஏஜ்னாலும் பண்ணலாம். இது ஓன்லி உமன்ஸ் மட்டும் தான் சொல்லித்தரீங்க? ஆமாம், உமன்ஸ் மட்டும் தான் சொல்லித்தரேன். ஓகே மேடம். இந்த 35,000 சொல்லும்போது பெரிய அமௌண்ட்டு தெரியுது, அது ஏன் தெரிஞ்சுக்கலாங்களா? இப்போது அவங்க வந்து பிரைடல் கோர்ஸ்னால் வந்து ரொம்ப பார்லர் சர்வீஸோட பிரைடல் கோர்ஸ்க்கு நாங்கள் நிறைய எக்ஸ்பென்ஸ் பண்ணணும். ஒரு ஒரு மேக்கப்கே நாங்கள் வந்து 15,000 சார்ஜ் பண்ணுறோம். அந்த மேக்கப்போட திங்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து அந்த 1 மந்த் ஃபுல்லாக நாங்கள் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். அவங்க எப்பப்போ மேக்கப் போடணுமோ அவங்களுக்கெல்லாம் வந்து எல்லா மேக்கப்பும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் கொடுத்துருவோம். அதெல்லாம் தான் ரொம்ப சார்ஜஸ் அதிகமாக வருது. கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு அதே கிட்டு நாங்கள் தரணும். நாங்கள் என்ன பண்ணுறோம்னா யூஸ் பண்ணுறது நார்ஸு, மேக்கு, ஹூடா பியூட்டி, இந்த மாதிரி நாங்கள் காஸ்ட்லியாக வச்சுருக்க ஐட்டம் எல்லாமே அவங்கக்கிட்ட கொடுத்து ப்ராக்டிஸ் கொடுக்குறோம். அதுலேருந்து எங்களுக்கே ரொம்ப ஒரு 50-60% வந்து அதுக்கே எங்களுக்கு செலவாயிடும். மீதி தான் எங்களோட ஃபீஸாக இருக்கும். அதனால தான் எங்களோட சார்ஜஸ் அந்தளவுக்கு வருதுங்க. நெக்ஸ்ட்டு வேறு என்ன மேடம் கோர்ஸ் இருக்குது? நெக்ஸ்ட்டு வந்து பார்லர் சர்வீஸ். பார்லர் சர்வீஸில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹைப்ரோ, ஃபேஷியல், பெடிக்யூர், மெனிக்யூர், வேக்ஸ், ப்ளீச்சு, டீடன், ஸ்ட்ரைட்னிங், ஸ்மூத்னிங், கரெக்டிங், மீதி இதில் ஸ்பா, எல்லா ஸ்பாவும் வரும். ஹேர் ஸ்பா, பெடி ஸ்பா, மெனி ஸ்பா, அந்த மாதிரி ஸ்பா ஐட்டமும் வரும். உங்களுக்கு அதில் வந்து எல்லாமே கவர் ஆகிடும். ஹைட்ரா எக்ஸ்ட்ரா வந்து நியூவாக லான்ச் ஆகிருக்க ஹைட்ரா ஃபேஷியல் அதுவுமே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். எங்களோட பார்லரில் ஹைட்ரா ஃபேஷியல் இருக்குது, அதையும் நாங்கள் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம் சார். இது இதுக்கு வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க மேடம் அமௌண்ட்டு? இது வந்து பார்லர் சர்வீஸ் ப்ளஸ் மேக்கப் கோர்ஸ் அப்படின்னு சொன்னீங்களா, 45,000 சார்ஜ் பண்ணுறோம் சார். 45,000. இது வந்து எவ்வளோ நாள் ட்ரைனிங் இதுக்கு? 3 மந்த் கோர்ஸ். 3 மந்த் வரைக்கும் டியூரேஷன் இருக்குது. அவங்களுக்கு வந்து முடிச்சுட்டு 3 மந்த் வரைக்கும் நாங்கள் அதை கற்றுக்கலாம். மேக்ஸிமம் அவங்க கற்றுக்கிற வரைக்கும் கற்றுக்கிற வரைக்கும் அந்த அந்த லெசன்ஸ் இருக்கும். அந்த லெசன்ஸ் ஃபுல்லாக அவங்க எவ்வளோ நாளில் ப்ராக்டிஸ் பண்ணி முடிக்கிறாங்களோ அது வரைக்கும் இருக்கும், எக்ஸ்டெண்ட் ஆகும். உங்ககிட்ட கற்று முடிச்சோன்னா அவங்க ஃபியூச்சரில் கடை வைக்கிறாங்கன்னு வச்சுங்க, அவங்களுக்கு வந்து எல்லாம் சப்போர்ட் பண்ணுவீங்களா இல்லை கற்றுக்கிறதோடு முடிச்சுப்பீங்களா? இல்லை, எங்ககிட்ட முடிச்சுட்டு வெள்ளூரில் வந்து 6-7 பேர் வச்சுருக்காங்க, பண்ணப்பாக்கம் வச்சுருக்காங்க, வேறு வந்து காஞ்சிபுரம் நிறைய ஊரில் வச்சுருக்காங்க, இந்த சுற்றி இருக்கிற வில்லேஜஸ்லாம் வச்சுருக்காங்க, அந்த மாதிரி நிறைய இடத்துல வச்சுருக்காங்க. எங்களோட கிட்ட முடித்தவங்க நாங்கள் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவோம். இன்டீரியர் எப்படி பண்ணணும், உங்களுக்கு எங்கே வச்சா எங்களுக்கு பார்லர் நல்லா கிளிக் ஆகும், அந்த மாதிரி எல்லா இதுவுமே நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். சரிங்க மேடம். இப்போ வந்து ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு, காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாம் வந்து லீவில் கற்றுக்கிற மாதிரி அவங்க பர்சனலாக அவங்களுக்கு யூஸ் கற்றுக்கிற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு வந்து நீங்கள் கோர்சஸ் சொல்லி தருவீங்களா? அவங்களுக்கு ஸ்கூல்ஸ், காலேஜஸ் கூட வந்தாங்க. இப்போ காலேஜஸ் இப்போ இந்த லீவில், 12th லீவில் ஒரு 4-5 பசங்க வந்தாங்க. அவங்களுக்கும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்லி கொடுத்துட்டோம். சொல்லி கொடுத்துட்டு அவங்களால முதல் வச்சு அவங்களால பண்ண முடியாது இல்லைங்களா, அவங்கள போய் பிரைடல் பண்ண முடியாதுங்கும் போது நாங்கள் அவங்க லீவ் டைமில் எங்களுக்கு மேக்கப் வந்ததுன்னா கூட ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுட்டு, இல்லை எங்களுக்கு வர்ற ஆர்டர் அவங்களுக்கு ஏதாவது 1-2 கொடுத்து அதில் வர்றதை அவங்க எயின் பண்ணிப்பாங்க, படித்து முடியுது. லக்ஷ்மி பிரைடல் ஸ்டுடியோவில் வந்து பிரியான்னு ஒருத்தவங்க படித்தாங்க. அவங்க வந்து ஃபஸ்ட்டு 12th முடிச்சுட்டு வந்து கோர்ஸ் ஜாயின் பண்ணாங்க. ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு அவங்க ஃப்ரீ டைமில் வந்து ஒர்க் பண்ணி ஃபேஷியல், மெஹந்தி,
ப்ளஸ் வந்து மேக்கப் அந்த மாதிரிலாம் அரேஞ்ச் பண்ணி அந்த காலேஜ் ஃபீஸஸ் எல்லாம் அவங்களே கட்டிட்டாங்க. அப்பா அம்மாவை டிபெண்ட் பண்ணி இல்லை, 3 இயர்ஸ் ஃபுல்லாக அவங்களே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டு அவங்க இப்போ வந்து இதில் வச்சு இதில் மேக்கப் பண்ணி அதை வச்சு அவங்க வந்து சம்பாரிச்சுட்டு வெளியில் போய் ஒர்க் பண்ணாமல் இவங்களே ஒர்க் பண்ணி சம்பாரிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் கூட நீங்கள் வந்து இங்கே பிரைடல் கோர்ஸ் கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து இங்கே நீங்கள் வீட்லேயே இருக்கலாம், ப்ளஸ் வந்து மேக்கப் வந்து ஈவினிங் டைமில் மட்டும்தான் போகும், ஈவினிங்கும் மார்னிங் தான். ஒரு மாதத்துக்கு ஒரு 2-3 மேக்கப் வந்தால் கூட நமக்கு வந்து 40,000 சம்பாதிச்சிடலாம். இப்போ காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் போய் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறதுல அந்தளவுக்கு நம்ம சம்பாதிக்க முடியாது. வீட்டில் குழந்தைங்களை பார்த்துட்டு வீட்டு வேலையும் பார்த்துட்டு நம்ம ஈவினிங் டைமில் போய் இந்த மேக்கப்லேயும் சம்பாதிச்சிடலாம். நீங்கள் இவ்வளோ காசு செலவு பண்ணி நம்ம கற்றுக்குறோம்னு நினைக்காது. உங்களுக்கு நல்ல நாலேஜு, ஒரு பிஸ்னஸ்க்கான பேஸ் தான் இது. நீங்கள் வந்து ஈஸியாக கற்றுக்கலாம். நீங்கள் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க, இதுக்கு மேலே வந்து நீங்கள் இந்த கோர்ஸ் கற்றுட்டு நீங்கள் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்தா உங்கள் ரிலேஷன்ஸு உங்களை உங்கள் சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவாங்க. நீங்கள் ஃப்ரீலான்ஸ் ஒர்க் பண்ணுறது உங்களுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும், மணியும் நல்லா சம்பாதிக்கலாம். வெளியில் போய் சம்பாதிக்கிறத விட நீங்கள் வீட்டிலருந்தே நீங்கள் நல்லா சம்பாதிக்கலாம். கல்யாணம் எப்போவுமே நடந்துகிட்டே தான் இருக்கும், நமக்கு பிஸ்னஸ் எப்போவுமே நடந்துகிட்டே தான் இருக்கும். அதனால் வந்து எப்போ என்றைக்கு இருந்தாலும் எவ்வளோ வயசானாலும் லேடிஸ்க்கு வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வேலை இருக்கிறது வந்து கைத்தொழில் தான். ஃப்யூச்சர் வயசாகிட்டு கூட நம்ம இந்த வேலையை பண்ணலாம். ஒருத்தர் கிளாஸ் எடுத்து சம்பாதிக்கலாம், ஒரு மேக்கப் போட்டு நம்ம சம்பாதிச்சிக்கலாம். அதனால வந்து இது வந்து லேடிஸ்க்கு ஒரு வந்து நல்ல ஒரு லேடிஸ்க்கு நல்ல ஒரு தன்னம்பிக்கை வரும். இது நீங்கள் கைத்தொழிலாக கற்றுக்குங்க. நீங்கள் கற்றுக்கிறதுனால வந்து ரொம்ப ஈஸியான ஒர்க்கும் வேறு, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண தேவையில்லை, ரொம்ப ஈஸியாக சம்பாதிச்சுட்டு ஈஸியாக போயிடலாம். நீங்கள் ஜென்ஸ் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்களோ அதை விட நம்ம அதிகமாக சம்பாதிக்கலாம். அந்தளவுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கும் இந்த கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் ரொம்ப கிராமத்தில் இருப்பீங்க, அங்கெல்லாம் முடியாது, அங்கெல்லாம் வந்து இந்த கோர்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் நம்மளோட பார்லர் வந்து இங்கேயே நீங்கள் கற்றுட்டு இங்கேயே ஸ்டே பண்ணுறதுக்கும் இடம் தருவோம், இங்கேயே கற்றுட்டு நீங்கள் போகலாம். மேடம், இது வரைக்கும் உங்கள் பார்லரில் அகாடமியில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் வந்து ஸ்டூடெண்ட் வந்து கற்றுட்டு இருக்காங்க? ஒரு 500-600 மெம்பர்ஸ் முடிச்சுட்டு போயிட்டாங்க. அதில் வந்து ஒரு 100 மெம்பர்ஸ்க்கு ஒரு பார்லர் வச்சுருக்காங்க. எல்லா ஊர்லேயுமே வச்சுருக்காங்க, எங்களோட முடித்தவங்க எல்லா இடத்துலையுமே வச்சுருக்காங்க. மீதியெல்லாம் ஃப்ரீலான்ஸாக இருக்காங்க. மீதி பசங்க வந்து காலேஜ் முடித்த பசங்க, காலேஜ் போயிட்டே வந்து பண்ணுறாங்க. காலேஜ் படிக்கிற பசங்களும் ஸ்கூல் 12th முடித்த பசங்க கூட நிறைய வந்து கற்றுட்டு போனாங்க, அவங்களுமே பண்ணிகிட்ருக்காங்க. சரிங்க, உங்கள் லொக்கேஷன் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். எங்களோடது வந்து ராஜா தேட்டருக்கு அப்படியே பேக் சைட், தென்னமரத் தெருவுலேருந்து ஃபஸ்ட்டு லெஃப்ட், கிருஷ்ணா ஸ்கேண்டான்தும் ஃபஸ்ட்டு லெஃப்ட்லேயே வரும். கொசு தெருவு நம்மளோடதுங்க, நம்மளோட பிரைடல் ஸ்டுடியோ. ஷட்டர் ஃபோட்டோகிராஃபிக்கு ஆப்போசிட்டில் தாங்க இருக்குது நம்மளோட ஷாப், பிரைடல் லக்ஷ்மி பிரைடல் ஸ்டுடியோ. நீங்கள் புதுசாக வரவங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? புதுசாக வரவங்களுக்கு நீங்கள் காசு செலவு பண்ணுறோம், இவ்வளோ காசு கொடுத்து கற்றுக்குறோம் நீங்கள் நினைக்காதீங்க. அது வந்து நம்மளுக்கு கடைசி வரைக்கும் நம்மளோட கைத்தொழில். நமக்கு நம்ம வந்து நீங்கள் யாருமே டிபெண்ட் பண்ணி இருக்காதுங்க. லேடிஸை பொறுத்த வரைக்கும் யார்கிட்டையும் வந்து இதுக்கப்புறம் 1 ரூபா கேட்கணும்னு நினைக்காங்க. இந்த கைத்தொழில் கற்றுட்டிங்களா கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து நீங்கள் எல்லாருக்குமே கொடுக்கலாம் தர, நீங்கள் யார்கிட்டையும் காசு கேட்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு தன்னம்பிக்கை வரும் உங்களுக்கு. சரிங்க, நன்றி மேடம், இவ்வளோ நேரம் நேரம் ஒதுக்கி விளக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. நன்றி.